வீர தமிழரின் மரபில் உறுத்து முறையில் உருவாக்கப்படும் அம்மன் தியாகை தீயத்தி கல்வி ஓர் உறுதியின் அடையாளம். தூத்துக்குடியில் கடும் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட சர்க்கஸ் விலங்குகள் உணவு குடிநீர் இன்றி தவிப்புக்குள்ளாகியுள்ளன. தூத்துக்குடி அருகே எட்டயபுரம் சாலையில் தி கிரேட் இந்தியன் சர்க்கஸ் குழுவினர் கடந்த 16ஆம் தேதி முதல் ஜனவரி 24ஆம் தேதி வரை மைதானம் ஒன்றில் சர்க்கஸ் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த சர்க்கஸ் குழுவில் மொத்தம் 80க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் இருக்கிறார்கள். ஒட்டகங்கள், குதிரைகள், நாய்கள், கிளிகள் உள்ளிட்டவையும் குழுவில் உள்ளன. இந்நிலையில் நிகழ்ச்சி தொடங்கிய ஒரே நாளில் கடும் வெள்ளம் ஏற்பட்டதால் சர்க்கஸ் நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டது. பெருக்கெடுத்து ஓடிய வெள்ளத்தில் சர்க்கஸ் குழுவினரின் உபகரணங்கள் அனைத்தும் அடித்துச் செல்லப்பட்டன. அத்தோடு விலங்குகளுக்காக வைக்கப்பட்டிருந்த உணவுகளும் வெள்ளத்தில் சென்றன. இதனால் சர்க்கஸ் கலைஞர்கள் அருகில் இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபத்தில் உள்ள நிவாரண முகாமில் தங்கியிருக்கிறார்கள். விலங்குகளுக்கு தேவையான அனைத்து உணவுகளும் வெள்ளத்தோடு போனதால் விலங்குகள் உணவு குடிநீர் இன்றி ஒரு வார காலமாக பரிதவித்து வருகின்றன. அவற்றை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சர்க்கஸ் கலைஞர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். நம் வீர தமிழரின் மரபில் உறுத்து முறையில் உருவாக்கப்படும் அம்மன் தியாகை தீயத்தி கல்வி ஓர் உறுதியின் அடையாளம்.